ஹவுதிகள் நடத்தி இருக்கக்கூடிய அது பயங்கரமான தாக்குதலில் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு தப்பிச்சிட்டாரா ஈரான் ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்குது அதிபர் சொல்கிறத கேட்குறதா தலைவர் சொல்கிறத கேட்குறதா அப்படி ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய மாறுபட்ட கருத்து என்ன இதெல்லாம் தாண்டி இஸ்புல்லாவினுடைய துணைத் தலைவர் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்கார் இது இஸ்ரேலை ஆட்டங்காண வச்சுருக்கா இல்லை மகிழ்ச்சி கடலில் குதிக்க வச்சிருக்கா இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்க போகுது யுஏஇ மீது ஒரு புதிய போரை ஈராக் தொடுக்க போகிறது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் லெபனிஸினுடைய செக்யூரிட்டி சோர்ஸ் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த செய்தி வெளியாயிருக்கு ஈரானிய உளவாளி ஒருத்தர் தான் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் தலைவர் நசுருல்லா அவர்களை கொலை செய்வதற்கு திட்டம் வகுத்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் இவர் மிகவும் குறிப்பாக ஈரானில் இருந்து தான் இங்கே லெபனானுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு அதுவும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நசுருல்லாவினுடைய மூமெண்ட் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு சொந்த ஆளுங்களை வச்சே கொலை செய்யக்கூடிய ஒரு சம்பவம் அப்படிங்கிறது வரலாற்றில் பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அந்த படையை சிறப்பாக வழிநடத்தி வரக்கூடிய நசுருல்லா அவர்களுடைய மரணம் கூடவே இருந்து குளிபொரிச்சவனால தான் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதில் காட்ரேஸ் அவர் செய்த புண்ணியமா இல்லை அந்த மக்களுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய சேவையா இல்லை எதிரிகளுடைய துர்பாக்கியமா அப்படிங்கிறது தெரியல அவருடைய உடலுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படவில்லை பொக்கிஷமாக திகழக்கூடிய சில தமிழ் யூடியூபர்ஸ் நசுருல்லா அவர்களுடைய மரணத்தையும் அவருடைய உடலையும் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசக்கூடிய காட்சிகள் அரங்கேறினதை நம்ம பார்த்தோம் ஆனால் அதற்கு பெரிய அளவிலான கண்டனங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை ஒருவருடைய மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு அவர் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறத தாண்டி அவருடைய உடல் சிதைவு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்க இது எவ்வளவு ஒரு வக்கரமான ஒரு புத்தி உடைய நபர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய உண்மையான தகவல் நசுருல்லா அவர்களுடைய உடல் அப்படிங்கிறது சேதமடையவில்லை அதிர்ச்சியின் காரணமாக அந்த பாம் விழுந்த அதிர்ச்சியில் ஏற்பட்ட ஷேக் இருக்கும்ல அந்த இடத்துல தான் அவர் வந்து மரணமடைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருடைய உடலை முழுமையாக எடுத்திருக்காங்க அதுக்கு இறுதி மரியாதை அப்படிங்கிறது செலுத்தப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க ஹிஸ்புல்லா சைடில் இருந்து இது வந்து அவங்களுக்கு ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வித்தியாச வித்தியாசமான கமெண்ட்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது என்னடா இப்படிலாம் போடுறாங்க அப்படின்னு நமக்கு என்ன கூடுதலா வந்து அஞ்சு பைசா கிடைக்க போதா இல்ல பத்து பைசா கிடைக்க போதா என்ன கிடைக்குதோ அந்த தகவலை சொல்றோம் ரெண்டாவது இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு தேசம்தான் அது பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த பகுதியை திருடினவங்க தான் இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது போது நம்மளால தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையா இருக்கு அப்படி இருக்கும்போது உலகம் முழுவதும் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட போராட்டங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் மட்டும் நடந்திருக்கு இவ்வளவு போராட்டங்கள் ஏன் நடந்திருக்குன்னு ஏன் யோசிக்க மாட்டேறீங்க அப்போது பாலஸ்தீன் அப்படிங்கிற நாடு ஏற்கனவே இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு வரலாற்றில் ப்ரூஃப் இருக்குது அப்போ ஐநாவில் பாலஸ்தீன் அப்படிங்கிற தனி நாடு கேட்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்ன தப்பு இருக்குது இது இந்தியாவும் சொல்லுது அப்போ இந்தியாவினுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய நம்ம எப்படி இந்தியாவுக்கு எதிராக பேச முடியும் இல்லையா இஸ்ரேல் இந்த தாக்குதலை எப்படி நிகழ்த்தினாங்க அப்படிங்கிறதையும் இப்போ வரைபடங்கள் மூலியமாகவும் கிராஃபிக்ஸ் காட்சிகள் மூலியமாகவும் ட்விட்டரில் நிறைய வீடியோக்களை பார்க்க முடிஞ்சுது அந்த வகையில் நஸ்ருல்லா அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவிலான ஈவெண்ட்டு தான் வேர்ல்டில் இப்படி ஒரு மரணம் அப்படிங்கிறது நிகழ் கடைசியாக ஈரானுடைய பிரசிடண்டாக இருந்த ரைசி அவர்களுடைய மரணமும் பேஜர் தாக்குதலை நிகழ்ந்ததுங்கிற உண்மையெல்லாம் வெளிவந்தது அதை நம்ம பார்த்தோம் இப்போ நசுருல்லா அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது எஃப் ஃபைவ் ரக விமானங்களை வைத்து ஜெட் விமானங்களை வைத்து இஸ்ரேல் நிகழ்த்தி இருக்கிறது ஈரான் உளவாளி தகவல் கொடுத்த உடனே டைரக்டாக அந்த விமானங்கள் ஆறு குண்டுகளோடு போகுது அந்த ஆறு குண்டுகள் தான் ஆறு பில்டிங் மேலே அட்டாக் நிகழ்த்துது அது எல்லாமே வந்து பூமிக்கு அடியில் போய் அதற்கு பிறகு வெடிக்கக்கூடிய பங்கர் பஸ்ட் ஸோ இந்த ஆயுதங்கள் மூலிமா அவங்க அந்த அட்டாக் நிகழ்த்தியிருக்காங்க அதற்கு பிறகு ஐஆர்ஜிசியினுடைய குட்ஸ் கமாண்டர் மரணம் அதோடு சேர்த்து அப்பாஸ் அவர்களும் மரணம் அதோடு சேர்த்து ஹமாஃபினுடைய மிக முக்கியமான தலைவர் மூன்று பேர் மரணம் அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது இதெல்லாம் தாண்டி எகிப்து சவுதி அரேபியா யுஏஇ கத்தா இவங்க எல்லாமே அமைதியாக இருக்காங்க நஸ்ருல்லா அவர்களுடைய மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கும் போது கல்ஃப் கண்ட்ரீஸில் ஓஐசியில் ஒன் ஆஃப் த பாட்டாக இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே அமைதியாக இருப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா என்னென்னு தெரில இங்கே ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் நிகழ்ந்த போது கூட அது அந்த விஷயம் முன்கூட்டியே அறிந்ததாக சொல்லப்படக்கூடிய சில நபர்கள் வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதை அவாய்ட் பண்ணாங்க அந்த மாதிரியான மௌனம் வந்து இங்கே நிகழ்வதை பார்க்க முடிஞ்சுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு சத்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல அந்த மாதிரியான நபர்கள் தான் யாருன்னா இந்த எகிப்து சவுதி அரேபியா யுஏஇ அண்டு கத்தார் நாடுகள் எல்லாமே ஸோ இந்த யுஏக்கு ஈராக் கொடுத்துருக்கக்கூடிய எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் இப்போ போராக மாறுமா அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்வியை நோக்கி பயணப்படுது என்னப்பா இது யுஏ மீது ஈராக் போர் தொடுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப பெரிய அளவிலான அதிர்ச்சிகள்லாம் இல்லை சாதாரணமான அதிர்ச்சியாக தான் இருக்க போகுது அது ஸ்பெஷல் சாதாவாக மாறுமா அப்படின்னா அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய செய்திகள் மூலியமாக தான் நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும் சிரியாவும் ஈரானும் மட்டும்தான் நசுருல்லா அவர்கள் மரணம் அடைந்ததற்கு பிறகு வந்து மூன்று நாள் துக்கம் அறிவிச்சாங்க அது மட்டுமல்ல ஐந்து நாள் துக்கம் அப்படிங்கிறது ஈரான் சைட்லேருந்து கொடுக்கப்பட்டது இப்போது இவங்கள்லாம் வந்து இஸ்புல்லாமினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது அப்போ ஆதரவே ஒருத்தனுடைய இறப்புக்கு வராமல் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எதிரிகளாக தான் இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் அடுத்தடுத்த கட்டங்களில் அதற்கான முயற்சிகளாவது எடுப்பாங்க வருவதற்கோ இல்லை தொலைபேசியில் தகவல் தொண்டு வர என்ன சொல்கிறதுக்கோ ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கோ இருப்பாங்க அப்படிப்பட்ட நாடுகளாக இந்த எகிப்து சவுதி அரேபியா யூஏ கத்தார் உள்ளிட்ட நாடுகள் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஹக்கன் ஃபைடன் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு நாங்கள் நாட்டோவில் இணைகிறோம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம் ஆனால் இப்போ நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் சொல்கிறாரு நீங்கள் இஸ்ரேல் வந்து தனி நாடாக உன்னுடைய தனித்திறமையின் மூலம் நீ போர் புரியிறியா கிடையாது அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்கள் மூலயமா தான் போர் புரிகிற அமெரிக்கா ஏன் ஆயுதங்கள் கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு ஐநா கேட்குதா அப்படின்னு கேட்டால் ஐநாவும் கேட்கல உலகத்தில் யார் பேச்சையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுத்தனமான ஒரு செயல்களை செய்யக்கூடிய ஒரு நாடும் அதோடு சேர்த்து ஒரு ஜியோனிஸ்ட் குரூப்பும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் முட்டுக்கட்டை போடுவோம் அப்படின்னு துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார் அல் சுகாடா அப்படின்னு ஒரு குரூப் இவங்க யாருன்னா ஈராக்கினுடைய குரூப் ஈராக்ல இருந்து செயல்படக்கூடிய இந்த முக்கியமான நபர் தான் அபு அலியா அல் வாலி அப்படிங்கிற நபர் இவர் யுஏஇ மீது தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் இதை பார்த்து அந்த மன்னர் வந்து ஷாக் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகுது காரணம் எப்படின்னா இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நீங்கள்லாம் வந்து எதுக்காக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல அதே நேரத்தில் உங்கள் மீது ஏன் நாங்கள் அட்டாக் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க இவங்க ஈராக் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது ரைட்டா இவங்க வேற ஒரு குரூப் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஆபரக ஒப்பந்தம் ரெண்டாயிரத்து இருபதில் வந்து சைன் போடப்பட்டுச்சுல ட்ரம்ப்பினுடைய காலகட்டத்தில் இருந்தே யூஏக்கு எதிராக தான் நிற்கிறாங்க ஸோ கூடிய விரைவில் வந்து உங்களால் நாங்கள் தாக்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு ஸோ ஈஏஇயில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே ரொம்ப பத்திரமா இருக்குமோன்னு மாறி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா மிக முக்கியமான நபர்கள் நம்ம இந்தியாவை சேர்ந்த நபர்கள்லாம் இங்கே நிறையா பேர் இருக்கீங்க ஸோ அதனால் வந்து நாடு விட்டு நாடு போய் பிள்ளைக்குட்டிகளை படிக்க வைக்கிறதுக்காகவும் குழந்தை குட்டிகளை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணுறதுக்காகவும் இந்தியாவிலேருந்தான் அங்கே போயிருப்பீங்க ஸோ ஏ யுஏல இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இருக்கக்கூடிய இடங்களில் பத்திரமா இருங்க அப்படிங்கிற வேண்டுகோளையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ரஷ்ய பிரதமர் மிக்காலில் மிசுஸ்டின் இவர் தான் ரஷ்யாவினுடைய பிரதமர் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் இருக்கிற மாதிரி ரஷ்யாவுக்கு பிரதமர் ஒருத்தர் இருக்கார் ஆனால் அவரை பற்றி பெரிய அளவில் யாரும் பேசுறது கிடையாது அப்படிப்பட்ட ஒருவர் அதாவது ஒரு நாட்டினுடைய முக்கியமான நபர் ஈரான் போகிறார் அதுதான் ரொம்ப இங்கே இம்பார்ட்டண்டான செய்தி ஈரானுக்கு இவர் போகிறதுக்கு முன்னாடியே ஈரானில் இருந்தும் லெபனானில் இருந்தும் நசுருல்லாவினுடைய அட்டாக் நிகழ்ந்த உடனே ரஷ்யாவினுடைய ஃபார்ம் மினிஸ்டர் லாவ்ரவ் அவர்களை சந்திக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேர் வராங்க யார் ஈரான் சைடில் இருந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்கி அவங்களும் நேரடியாக வந்து கலந்துக்கிட்டதாக செய்திகள் வெளியாகிருக்கு ஸோ ரஷ்யா டேரக்டாக இந்த வாரில் உள்ள என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் உக்ரைனை ஒரு பெரிய நியூக்ளியர் பாம்பு போட்டு முடிச்சு விட்டுட்டு தான் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது அது வரைக்கும் உக்ரைன் போர் தொடர்ந்து நிகழ் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அமெரிக்கா அண்ட் நட்டோ நாடுகள் வந்து ரஷ்யாவுக்கு தொடர்ச்சியாக குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது இஸ் ரஷ்யா எடுக்கக்கூடிய ஒரு பெரிய முன்னெடுப்பு தான் உக்ரைனை அமைதிப்படுத்தும் அந்த வேலையை ஒருத்தரே ரஷ்ய அதிபர் புட்டின் எப்போ செய்ய போகிறான்னு தெரில ஆனால் ரஷ்யாவினுடைய பிரதமர் ஒருத்தர் ஈரான் போறாரு அப்படின்னா இந்த இம்பார்ட்டண்டான மீட்டிங்காக தானே இருக்கும் அப்போது இந்த முடிவுகள் அடுத்த கட்டமாக கமினி அவர்களை பாதுகாப்பதற்கான முயற்சியாக இல்லை ஈரான் இஸ்ரேல் மீது போர் தொடுப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை ரஷ்யா பயன்படுத்திக்கிட்டு டைரக்டாக வந்து மிடில் ஈஸ்டுக்குள்ளே ரஷ்யா போர் பண்ணுவதற்கான வாய்ப்பு உருவாக்க போகுதா இந்த கேள்விகள் இருக்கு ஏற்கனவே ஆயுத பரிமாற்றங்கள்லாம் ரெண்டு பேருக்கு இடையில் ஒப்பந்தங்கள்லாம் இருக்குது அந்த அடிப்படையில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது விமானத்தில் அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது ஈரான் வெளிப்படையாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது இந்த வரைக்கும் சொல்லலை அதுக்குள்ளே ஒரு இருக்கு அதை அடுத்தடுத்து பார்ப்போம் சுப்ரீம் நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் இது எங்கே நடக்குது அப்படின்னா ஈரானில் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கமினி அவர்கள் பெஜஸ்கியான் அதோடு சேர்த்து ஜலிலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஈரான்ல போட்டி போட்டாங்கல்ல யார் பெசஸ்கியானுக்கு ஜெலலி அவர்களுக்கும் போட்டி நடந்தது அதனால ஜெலலி அவர்கள் ஐம்பது சதவீத வாக்குகள் பெறல அதனால அவர் தோத்து போயிட்டு தான் அறிவிச்சாங்க ஆனா ஈரானுக்கு மிக முக்கியமான தலைவராக ஜெல்லலி அவர்கள் தான் இருப்பார் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க மேற்குள்ள அடிமைன்னு தான் பெஜஸ்கியான் அவர்களை சொல்லியிருந்தாங்க பெஜஸ்கியான் அவர்களுக்கு எதிராகவே வந்து ஈரான்ல பெரிய அளவிலான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு நீ முதல்ல வந்து நாட்டை விட்டு போப்பா எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் உனக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நீ அதிபராக இருக்கணும் அவசியம் இல்லை அவரை பதவியை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கமினி அவர்களுக்கே ரெக்வஸ்ட் கொடுத்து பல்வேறு போராட்டங்கள் ஈரான்லேயே நடந்துக்கிட்டு இருக்கு சொந்த நாட்டு அதிபரையே வந்து மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரியான போராட்டங்கள் தொடர்ச்சியாக ஈரானில் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கமினி அவர்கள் ஒரு அவசர மீட்டிங் நடத்தியிருக்காங்க இந்த மீட்டிங்கில் வந்து ஜல்லி அவர்கள் இஸ்ரேல் மீது போர் தொடுத்து விடுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் ஆனால் பெஜஸ்கியான் அவர்கள் போர் தொடுப்பது ஈரானுக்கு இழப்பையே ஏற்படுத்துவதனால் போர் தொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் அதிபர் தான் தலைவர் கேட்க முடியும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஜெயலலிதவர்கள் பேசுகிற தலைவரால் எடுத்துக்க முடியாது மற்றவங்களும் அதை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்போ அதிபர் சொல்கிறது தானே கேட்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ஈரானுடைய சட்டங்கள் அப்படிங்கிறது மாறுபட்டது எந்நேரமும் அவர்கள் சார்ஜ் எடுத்து அவர் உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது அப்படிப்பட்ட வாய்ப்பை சரியாக கம்பெனி அவர்கள் பயன்படுத்திக்குவாரா இல்லை அதிபர் சொல்கிறத கேட்டுட்டு சத்தம் இல்லாமல் இருக்க போகிறாரா ரெண்டு பேருக்கு இடையில தான் இப்போ பெரிய வார் நடந்துக்கிட்டு இருக்கு அதற்கு பிறகு தான் இஸ்ரேல் மேலேயே போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்னங்கிறத பார்க்க முடியும் இதில் ரஷ்யவினுடைய தலையிடும் உள்ளுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு ஹவுதிகளுடைய பவர் ஸ்டேஷன் மீது இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய தாக்குதல் நடத்துது அந்த நேற்றைய வீடியோலேயே நம்ம பார்த்தோம் அந்த காட்சிகள்லாம் ரொம்ப ரணக்கூடூரமாக இருந்தது ஆனால் ஹவுதிகள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அவங்க வாழ்க்கைக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நேரத்தில் ஹவுதிகள் இஸ்ரேலுடைய பிரதமர் நிதியாக அமெரிக்காவில் இருந்து டைரெக்டாக இஸ்ரேலுக்கு ஃப்ளைட்டில் வந்து இறங்கும் போது அதனுடைய அவங்களுடைய இந்த குரியன் ஏர்போர்ட் இருக்குல்ல இஸ்ரேலுடைய குரியன் ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட்டில் ஹவுதிகள் தனது பாலஸ்தீன் டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாலஸ்டிக் மிசைலை வச்சு அட்டாக் நடத்தியிருக்காங்க இதையும் வந்து இஸ்ரேல் வந்து தடுத்துருச்சு பட் வந்து ஹவுதிகளுடைய குறி வந்து டைரக்டா இஸ்ரேலுடைய பிரதமர் நிதிர்ணியாகும் தான் அப்படிங்கிறத இப்போ நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்போ வார் அப்படிங்கிறது நான்கு பக்கத்துல இருந்தும் இப்போ அட்டாக் அப்படிங்கிறது நிதர்ணியாகவர்களுக்கு இருக்கு ஒன்னு சிரியா இன்னொன்னு யூராக்கு இன்னொன்னு ஈரானு அதற்கு பிறகு பாலஸ்தீனுடைய ஹமாஸ் பகுதி இப்போ இந்த தாக்குதலை அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிற கொஷின் மார்க் அதுக்கு அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய ஆயுதங்களே அவங்களுக்கு பெரிய அளவில் பக்கபலமாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது இப்படிப்பட்ட நேரத்தில் சென்ட்ரல் சிரியா மீது அதாவது சிரியா அப்படிங்கிற நாட்டின் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்குது அந்த காட்சிகளை பார்த்தா நிறையா வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்படிப்பட்ட நேரத்தில் கடைசியாக கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் லாஸ்ட் மினிட்டில் பிரிஸ்டிவீனுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இஸ்புல்லாமு தலைவர் நசுல்லா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு டெபுட்டி லீடர் சேக் நைம் காசின் அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் வீடியோவா வெளியிட்டு ஒரு ஸ்பீச்சு அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன இருக்கு அப்படின்னா இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை இஸ்புல்லாம் இதனிடம் நிகழ்த்துச்சு அப்படின்னா லெபனான் அதை எந்த காலகட்டத்திலும் ஏற்பதற்கு தயாராக இருக்குது நாங்களும் திருப்பி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம் வாடா வந்து பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை தாக்குதலை எப்படி இஸ்புல்லா அண்ட் லெபனான் படைகள் எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிற கேள்வி ஏற்கனவே லெபனானை சுற்றி இஸ்ரேல் வந்து வட்டமிட்டிருக்கு இருக்குது பைக்கு நோட்டி உள்ளிட்ட ஆயுதங்களோடு அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போது டேரக்டாக வந்து அவங்களுடைய நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர்லேருந்து உள்ளுக்குள்ளே அவங்களுடைய ஏரியாவில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்காங்கிற செய்திகள்லாம் வெளியாகிட்ருக்கு பார்ப்போம் தரைவழி தாக்குதலில் அவங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவை தடுத்து நிறுத்துமா இல்லை லெபனானுக்குள்ளேயே இஸ்ரேல் போய் சண்டையிட போறாங்களா அப்படிங்கிறத அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்